ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிரிப்டோவுக்கு இது ஒரு முக்கியமான அப்டேட்னு சொல்லலாம், அதை விட ஒரு முக்கியமான குட் நியூஸ்னு கூட சொல்லலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரிப்டோவுக்கு இது சூப்பரான செய்தின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்னென்னா நம்மளுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, G20 அப்படின்ற மெம்பர்ஸ்கிட்ட வந்து ஒரு பரிந்துரை வச்சுருக்காங்க. என்னென்னா இந்த G20 மெம்பர்ஸ்கிட்ட என்ன பேசியிருக்காங்கன்னா, கிரிப்டோவை வந்து ஆட்டோமேட்டிக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க, இதுக்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்றது வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த AEIO அப்படின்னா இவங்க யார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அதாவது பெரிய லெவலில் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன், இப்போ ஒரு மறைமுகமான டீம் நம்ம சொல்லுவோம்ல, சஸ்பென்ஸாக வந்து உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்க, மறைமுகமாக ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அதுபோல் ஒரு மறைமுக டீம். இந்த டீம் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிஸ்டமேட்டிக்காக வந்து பெரிய லெவலில் அந்த ஃபண்டு டேக்ஸ் கட்டுறவங்க, கட்டாமல் ஏமாத்துறவங்க, இதை மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணி நம்ம கவர்மெண்ட், அதாவது நம்ம கவர்மெண்ட்னால் உலகளவில் இருக்கிற கவர்மெண்ட்டை வந்து ஒப்படைக்கிற மாதிரி, புரியுதுங்களா, அந்த ஒர்க் பண்ணுறவங்க தான் இந்த AEIO. ஓகேவா, இந்த டீம் வந்து இந்த டீமுக்கு கீழே வந்து கிரிப்டோவை வந்து கொண்டு வரணும் அப்படின்றத மாதிரி வந்து குறிப்பிட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அப்படி வந்து ஒரு வேளை கொண்டு வந்துட்டாங்கன்னா, கிரிப்டோவில் வந்து யார் பெரிய அளவில் வந்து ஃபண்டை ஏமாத்துறாங்க, வரி கட்டாமல் இருக்கிற ஏமாத்துறவங்களாக இருந்தாலும் ஃபண்டை பெரிய அளவில் கைமாத்துறவங்க அப்படின்ற டீட்டெயிலாக வந்து சிஸ்டமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா கேதர் பண்ணுவாங்க. கேதர் பண்ணி ஈஸியாக வந்து ஒரு ரெகுலேட்டில் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் ஈஸியாக வந்து அவங்க வந்து வாட்ச் பண்ண முடியும் அப்படின்றது வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இது உண்மையாகவே வந்து ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தான். ஒரு வேளை அது போல் நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக வந்து கிரிப்டோக்கு ஒரு சூப்பரான நியூஸ். ஓகேவா, இந்த G20 அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குளோபல் ஃபைனான்சியல் வாட்ச் டாக் FSB ப்ரிப்பர்ஸ் ரூல்ஸ் டு ரெகுலேட் கிரிப்டோ இன் அக்டோபர் அப்கமிங். அதாவது வர அக்டோபரில் பார்த்தீங்கன்னா இந்த G20 கிரிப்டோக்கு ஒன்று ரூல்ஸையும் ரெகுலேட்டையும் கொண்டு வர போகிறோம் அப்படின்றத வந்து உலகளவிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேட்டர் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்றது வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா, அப்படி ஒரு வேளை இது வந்துருச்சுன்னா, இவங்க சொன்ன மாதிரி வந்து வந்துருச்சுன்னா உண்மையாகவே கிரிப்டோக்கு வந்து சூப்பரான நியூஸ் வந்து இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கிரிப்டோக்கு வந்து உலகளவில் அப்படின்னு கொண்டு வரது இதுவாக தான் ஃபஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்து கிரிப்டோக்கு ஒரு சூப்பரான குட் நியூஸ் அப்படின்றத நான் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் சில பேர் சில கேள்வி கேட்டிருக்காங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிரிப்டோ நியூஸை வந்து எதில் கேதர் பண்ணுறீங்க, எப்படி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு குரோமில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நியூஸ் சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து அப்பப்போ அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க. எப்பப்போலாம் வந்து கிரிப்டோவில் வந்து என்னென்ன ரூல்ஸ் வருது, அப்போ வந்து கிரிப்டோ நியூஸ் சம்மந்தமாக என்னென்னலாம் அப்டேட் வருதோ அது அத்தனையும் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா, நம்ம வழக்கமாக யூடியூப் சேனலில் பண்ணுற மாதிரி தான், அதுபோல் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிரிப்டோ நியூஸ் வந்து அப்பப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அப்படி இல்லைனா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்லே முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துருக்கேன். அப்போ வந்து நம்ம சேனல்லே ஏதாவது அப்டேட் வருதுன்னா கண்டிப்பாக கொடுத்துருவோம். ஓகேவா, அடுத்தது இன்னொரு விஷயம், எத்தரையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ரெண்டு நாளில் ஒரு பெரிய லெவலில் பம்ப் ஆச்சு. பெரிய லெவலில்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 5% 10% பார்த்தீங்கன்னா பெரிய லெவல் தான். கிட்டத்தட்ட வந்து 15% சம்திங் ஏறி இருந்துச்சு. இப்போ இருக்கிற நிலைமையில் சின்னதாக ஒரு பர்சன்டேஜ் வந்தாவே நமக்கு வந்து பெரிய லாபத்துக்கு கிடைக்கும். ஏன்னா அப்படின்ற நிலைமையில் தான் நம்ம இருக்கிறோம். ஒரு 10% நமக்கு ப்ராஃபிட் வந்தாவே கண்டிப்பாக இப்போ சூழ்நிலைக்கு வந்து அது பெரிய ப்ராஃபிட் தான். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு யாரும் பெரிய லெவலில் ப்ராஃபிட் பார்க்கணும்னு நினைக்காதீங்க. சின்ன சின்ன பர்சன்டேஜ், அப்போ இதை சொன்னால 10% 15% அதுவே வந்து ஒரு பெரிய பர்சன்டேஜாக இருக்கும். அதனால் அது போல் ரேஞ்சில் வரும்போது தயவு செஞ்சு ட்ரேட் பண்ணுறவங்க எடுத்துக்கோங்க. பெரிய லெவலில் ஆசைப்பட்டுட்டு ஏறி இருக்கிறதும் இறக்கிடாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா 15% 14% ஏறந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே BTC லைன்லேயே ஓடிட்டுருக்கு. கரெக்டாக இப்போ ஓடிட்டுருது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ பர்சன்டேஜ் காட்டும், அதாவது 3.39% தான். ஓகே, ஓடிட்டுருக்கு, இந்த பர்சன்டேஜ் தான் இப்போ இருக்குது. ஓகேவா, அப்போ ஏறி இறங்கிடுச்சு. அப்போ வாய்ப்பு கிடைக்கும் போதே பயன்படுத்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்தி ஆல் இந்த நோட்டிஃபிகேஷனை எனபால் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுட்டு அந்த ஆல் இந்த நோட்டிஃபிகேஷனை தட்டி விட்டுருங்க கண்டிப்பாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இருந்தால் அள்ளி கூட இளைய மற்ற சொல்லிக்கூட மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.